Hello friends, welcome to Sangeeta's Food Gallery in Tamil. நாம் இன்னைக்கு பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு குக்கர் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்க்கு பதிலாக ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடாயிடுச்சு. இதில் 1 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், கூடவே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை கூட சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்தா போதும். இந்த முந்திரி பருப்பெல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதில் 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு கிரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரோசன் கிரீன் பீஸோ இல்லைன்னா காஞ்ச கிரீன் பீஸ் கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச பச்சை பட்டாணி சேர்க்கறதா இருந்தால் அதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலந்தாச்சு. இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதை கலந்துடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 1 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, குக்கர்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதை கலந்துடலாம். இது கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இந்த புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்மளுடைய பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பீஸ் புலாவ் கூட சாப்பிட சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருக்கேன். இந்த புலாவுக்கு சிக்கன் கிரேவி, வெஜ் குருமா எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.